அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று வந்து நவம்பர் 14 பிரான்ஸ் ஓவியர் கிளாடு மோனட் அவருடைய பிறந்த தினம் என்று. ஆனால் வந்து தவறுதலாக 16ஆம் தேதி வெளியாக வேண்டிய ஜோஸ் டிசாசோ சரமாகோட அந்த காணொளி வெளியாகிவிட்டது. அதனை பொறுப்பேற்று கொண்டு மீண்டும் அந்த காணொளி நாளை மறுநாள் 16ஆம் தேதி வெளியாகும். மேலும் முடிந்தளவு அந்த காணொளிகள் அடிக்கப்படும். அப்போ நேற்றுக்கான காணொளியை சேர்த்து நம்ம இன்னைக்கு வெளியிடுகிறோம், நவம்பர் 14. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற ஓவியர் ஆஸ்கர் கிளாடு மோனட் பிரான்ஸ் தலைநகரில் பாரிஸில் 1840 பிறக்கிறார். புத்திசாலி மாணவன் தான், ஆனாலும் வகுப்பறைக்குள் அடைந்து கிடப்பது கசந்தது. சுதந்திர பறவையாக இருக்கவே விரும்பினார். சிறுவயதிலேயே ஓவியம் தீட்டுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். வியாபாரியான தந்தை மகனையும் அதில் ஈடுபடுத்த விரும்பினார். ஓவியம்தான் தன் வாழ்க்கை என்பதில் தீவிரமாக இருந்தார். ஆசிரியர்களை கிண்டல் செய்து நோட்டு பாடப்புத்தகங்களில் கேலி சித்திரம் வரைவார். இவரது ஓவிய ஆர்வத்தை ஊக்கப்படுத்தி வந்த தாய் 1857 மறைந்தார். ஓவியத்தில் நாட்டம் செலுத்தி அந்த சோகத்தில் இருந்து மீண்டார். பொதுமக்களை பற்றி இவர் வரையும் சித்திரங்கள் மிகவும் பிரபலமடைந்தன. கரிக்கோலால் பல ஓவியங்களை வரைந்து விற்றார். பூஜின் புதின் என்ற ஓவியரை சந்தித்த பிறகு இவரது ஓவிய பாணியில் மாற்றம் ஏற்பட்டது. ஆயில் பெயிண்ட் இயற்கை ஓவியங்கள் வரையும் நுட்பங்களை புதின் இவருக்கு கற்றுத்தந்தார். இராணுவ பணியாற்ற அல்ஜீரியாவுக்கு சென்றார். நோய்வாய்ப்பட்டதால் 2 ஆண்டுகளில் பிரான்ஸ் திரும்பினார். பிரபல ஓவியர்களின் பாணியை பின்பற்றி வரைவதில் இவருக்கு உடன்பாடு கிடையாது. இவர் தன் வெளிவாசலில் பிரவேசித்து மனதில் உயிர் பெறும் வடிவங்களை வரைவதிலேயே ஆர்வம் காட்டினார். ஓவியத்திறனை மேம்படுத்திக் கொள்ள 1862 சார்லஸ் கிளேயர் என்பவரின் ஓவியக் கூடத்தில் சேர்ந்தார். அங்கு இவருக்கு பியர் அகஸ்ட் ரென்வர் மற்றும் ஃப்ரெட்ரிக் பசில் மற்றும் ஆர்பிரட் ஜிஸ்லே போன்ற புகழ்பெற்ற ஓவியர்களின் நட்பு கிடைத்தது. இவர்கள் இணைந்து ஓவியத்தில் புதிய பாணியை கடைபிடித்தனர். இவரது ஓவிய கண்காட்சியை பார்க்க வந்த ஒரு விமர்சகர் இவரது ஓவிய பாணியை இம்ப்ரெஷன் என்று குறிப்பிட்டார். இதுவே இவரது ஓவிய பாணியை குறிப்பிடும் பதமாக நிலைத்துவிட்டது. பின்னாளில் இம்ப்ரெஷனிசம் என்ற ஓவிய இயக்கமாகவே அது உருவெடுத்தது. மனைவி கேமியிலே வைத்து 1866 வரைந்த தி உமன் இன் கிரீன் ட்ரெஸ் என்ற ஓவியம் இவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்தது. கேமிலை மாடலாக கொண்டு பல ஓவியங்கள் வரைந்தார். 1879 கேமிலி இறந்தார். பெரும் புகழும் கிடைத்ததே தவிர இவரால் பொருளாதார ரீதியாக எதுவும் சாதிக்க முடியவில்லை. உடல்நலம் அவ்வப்போது வாட்டியது. வறுமை உடல்நல பாதிப்புகளுக்கிடையே வாழ்வின் பெரும்பகுதி கழிந்தது. இதனால் மன அழுத்தத்துக்கு ஆளானார். தூரிகைதான் அவருக்கு கிடைத்த ஒரே ஆறுதல். ஓவியம் வரைவதை நிறுத்தவே இல்லை. இவர்கள் பொருளாதார நிலை 1890களில் மாறியது. புகழோடு பணமும் சேர்ந்தது. இம்ப்ரெஷனிசம் என்ற ஓவிய பாணியை கலை உலகுக்கு தந்த முன்னணி ஓவியர் கிளாட் மோனட் 86 வயதில் 1926 மறைந்தார். காலத்தால் அழியா புகழ்பெற்ற இவரது ஓவியங்கள் இன்றும் உலகின் பல அருங்காட்சியகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. 1840 பிறக்கிறாரு. 1862 சார்லஸ் கிளேயர் என்பவரின் ஓவிய கூடத்தில் சேர்றாரு. அங்கே ஒரு 3 ஃப்ரெண்டை பிடிக்கிறாரு. இவரோட மனைவி 1879 இறக்குறாங்க. இவர் தாய் வந்து 1857 இறந்து போகிறாங்க. மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட நேற்றுக்கான நவம்பர் 14ஆம்
நாளுக்கான காணொளி வெளியாகிறது. நன்றி, வணக்கம்.